வேக்சின்ங்கிறதே வந்து எப்படி எல்லார் கண்ணுக்கும் ஆப்பிள் விழுறது தெரியல, ஒரே ஒரு நியூட்டனுக்கு மட்டும் கீழே விழுறதுல புவியீர்ப்பு சக்தி அப்படிங்கிறத கண்டுபிடித்தாங்களோ, அது மாதிரி உள்நோக்கி பார்த்துக்கிட்டே மனிதர்களை வர்ற வாழ்க்கையிலேருந்து கிடைச்ச ஒரு விஷயந்தான் இந்த வேக்சின்ங்கிற விஷயம். அதாவது அம்மை நோய் வந்த ஒருத்தருக்கு வாழ்நாளில் பின்னால் அம்மை நோய் வர்றதில்ல, ஏன் அப்படின்னு அவங்கள பார்க்க ஆரம்பிக்கும் போது இம்யூனிட்டி தியரியே வருது. அவர்களுக்கு அந்த அம்மை நோய் ஓரோட வந்துட்டுன்னா அந்த நோய்க்கான நோய் எதிர்ப்பு சக்தி வருடம் வாழ்நாள் பூரா அவங்ககிட்ட இருக்குது. அதை தான் ஆன்டிபாடிஸ்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆன்டிபாடிஸ் லைஃப் லாங்காக இருக்கிறதுனால திரும்ப அந்த கிருமி அந்த ஏரியாவிலே வந்தால் கூட அவனுக்கு மட்டும் வராமல் இருக்கும். ஏன்னா வந்த உடனே ஒரே நாளில் இப்போ போருக்கு தயாராக காஷ்மீர் பள்ளத்தாக்குலையோ இல்லைன்னா இப்போ சைனாக்கு ஏற்ற பள்ளத்தாக்குலையோ அவ்வளவு போர் வீரர்கள் நின்னதுனால சைனா ஒரு 50 பேர் அனுப்பும்போது 5000 பேர் நின்று கையால் தடுத்து அவர்களில் 40 பேரை கொன்ன அந்த விஷயந்தான் இந்த கிருமிக்கும். நம்ம உடலில் தயாராக அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கும்போது 1-2 கிருமி தெரியாமல் உள்ளே வந்ததுன்னா இந்த 50,000-50,000 கிருமிகள் ஆன்டிபாடிஸ் வந்து அந்த கிருமியை தொற்ற விடாமல் பறக்கிறது தான் அந்த இம்யூனிட்டி தியரி. ஸோ வேக்சினில் அதுதான் இருக்குது. அந்த தியரியை தான் நம்ம வேக்சினாக நோய் தடுப்பு ஊசிகளுக்காக பயன்படுத்துகிறோம். அது 1975 பயன்படுத்தினதுனால தான் நம்ம அந்த காலத்து மனிதர்கள் கையில் இந்தியர்கள் கையில் ஒரு பெரிய தழும்பு இருக்கும், அம்மை ஊசி போட்டுக்கொண்ட தழும்பு. அது அவ்வளோ பெரிய புண்ணாகி தழும்பாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். 75 இந்தியா வந்து ஸ்மால் பாக்ஸ் இல்லாத நாடு என்று அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு நம்பிக்கையோடு நம்முடைய பெற்றோர்களும் தாய்மார்களும் பாட்டிகளும் குழந்தைகளுக்கு 2-2 மருந்து நமக்கு தெரிந்து 2008 ஒரு 7 வருஷம் கொடுத்து 2016 இந்தியா போலியோ இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது. அதெல்லாம் வந்து தடுப்பூசிகளுடைய ஒரு பெரிய வெற்றி வரலாறு.